தலைநகர் டெல்லியில் அதிகாலை 3 மணி முதலே சூறைக்காற்றுடன் பெய்த மழை காரணமாக ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. இதனால் பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறித்த கூடுதல் விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், டெல்லியில் இந்த மாசு அதிகரித்த நிலையில் இந்த திடீர் மழை காரணமாக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. முதல்ல இந்த திடீரென இந்த மழைக்கான காரணம் என்பது மேற்கு பகுதிகளில இருந்து வீசக்கூடிய ஒரு ஈரப்பதமான காற்றின் காரணமாக தான் இந்த மழை என்பது பெய்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை, டெல்லியுடைய எல்லை பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இதனுடைய தாக்கமாக இன்று காலை முதல், அதாவது விடிய காலை 3 மணி முதல் தொடர்ச்சியாக டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் மழை என்பது பெய்து வருகிறது. அதே நேரத்துல இந்த மழை முன்கூட்டியே எச்சரிக்கையாகவும் விடப்பட்டிருந்தது. இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய எச்சரிக்கையின்படி ஆரஞ்சு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது. அதற்கான காரணம் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர்லிருந்து 90 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு பலத்த காற்று சூறை காற்றாக வீசும் என்பதெல்லாம் இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பிலும் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்று விடியற்காலை 3 மணி முதல் டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 3 மாநிலங்கள்ல பலத்த சூறை காற்றுடன் அந்த சாரல் மழை என்பது பெய்து வருகிறது. சரியா 8 மணிக்கு இப்ப கொடுத்திருக்கக்கூடிய தகவலின்படி பார்த்தோம் என்றால் அடுத்து வரக்கூடிய 2 மணி நேரங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த மழை நீடிக்கும் என்பதைதான் இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் இந்த மணிக்கு புயல் போல வீசக்கூடிய காற்றின் காரணமாக டெல்லியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல சாலைகள்ல மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கிறது. மிக முக்கியமாக கூரை வீடுகள் கூடிய அதிகமான பகுதிகளில் சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் உடனடியாக அந்த பகுதிகளில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. மற்றொரு பக்கம் விமான நிலையம், இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்துல விமானங்கள் அனைத்துமே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் கடுமையான காற்றின் காரணமாக விமானங்கள் தரையிறக்க முடியவில்லை. அதன் காரணமாக டெல்லியை ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் விமானங்களை தரையிறக்குவதற்கு அனுமதி என்பதும் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போல விடியற்காலை 3 மணி முதல் டெல்லியிலிருந்து புறப்படுவதற்கு தயாராக இருந்த பல்வேறு சர்வதேச விமானங்கள் என்பதும் நேரங்கள் என்பது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரங்கள் என்பது அந்தந்த விமான நிறுவனங்களின் அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கும் என்பதையெல்லாம் பயணிகளுக்கு ஏற்கனவே விமான நிலைய அதிகாரிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். கடந்த சில மாதங்களாகவே டெல்லி மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள்ல கடுமையான வெப்பம் என்பது பதிவாகி வந்த நிலையில இந்த திடீர் மழையின் காரணமாக டெல்லியில கிட்டத்தட்ட ஒரே நாள்ல 8% வெப்பம் என்பது குறைந்திருக்கிறது என்பதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் பதிவு செய்திருக்கிறார்கள். இதன் காரணமாக ஒரு இதமான சூழல் தான் டெல்லியில அதிகாலை முதலே தொடர்ச்சியாக நிலவி வருகிறது. தற்போதும் டெல்லியில பலத்த சூறை காற்றுடன் கூடிய அந்த சாரல் மழை என்பது பெய்து வருகிறது. அடுத்த 2 மணி நேரங்களுக்கு இந்த மழை நீடிக்கும் என்றும், இன்று மாலை 6 மணிக்கு மேல் மீண்டும் சூறை காற்றுடன் கனமழை பெய்யும் எனவும் ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருப்பது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது. ராம்குமார், யோகேஸ்வரன் உங்களுடைய தகவலுக்கு நன்றி.